ஆட்டிட்யூட், இது ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு வார்த்தை இது. நாம் உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆட்டிட்யூட். ஒரு வயதான ஒருத்தர் வந்து அவருடைய வயலில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக வந்தார். அந்த வழிப்போக்கனை பார்த்தாலே நல்லா தெரியுது அவர் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர் கிடையாது, வேற ஒரு ஊர்லேருந்து அவர் வந்திருக்கார், வேற பகுதியிலேருந்து அவர் வந்திருக்கார். அந்த பெரியவர் வந்து அவரையும் பார்த்துக்கிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கார் வயலில். அந்த வழிப்போக்கர் வந்து இந்த தாத்தா கிட்ட, தாத்தா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், புதுசாக பொழைப்பு பொழைக்கிறதுக்கு வரேன், நான் இந்த இடத்துலேருந்து ஏதாவது ஊர் இருக்கா? ஆ ஊர் இருக்குப்பா, அப்படியே ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போனேன்னா ஒரு ஊர் வரும். சரி, அந்த ஊர் ஜனங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா, இல்லை அந்த ஊர் ஜனங்க வந்து என்ன மாதிரியான ஜனங்களாக இருப்பாங்க? அவங்களுக்கு 2 கண் 2 கை 2 கால் இருக்கிற ஜனங்க தான்ப்பா. ஐயோ தாத்தா, அதை நான் கேட்கவே இல்லை, பின்ன என்னத்தை நீ கேட்குற? விடுங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறதுலேருந்து, நீங்கள் வழி சொல்கிற பாங்கிலிருந்தே தெரியுது அந்த ஊர் ஜனங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த ஊரில் என்னால் பிழைக்க முடியும். சரி தாத்தா, ஊரில் நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்கள் அந்த ஊர்க்காரராக தான் இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப பழக்கமானவர் மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த வழிப்போக்கர் தாத்தா காமிச்ச வழியில் நடக்கிறார். தாத்தா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து வேற ஒரு வழிப்போக்கர் வரார். அவர் தாத்தாவை பார்த்து, தாத்தா இந்த பக்கம் போனால் ஏதாவது ஊர் வரும் அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா சொல்கிறாரு, ஆ ஊர் வராதுப்பா, நாம தான் போகணும். எல்லா இடத்துலையும் ஜனங்க ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கிறாங்க, சே அப்படின்னு அந்த வழிப்போக்கர் சலிச்சுக்கிறார். என்ன தம்பி, உன்னை பார்த்தா இந்த இடத்துல இருந்து வர மாதிரி தெரியல, அதாவது இந்த பக்கத்து ஆள் மாதிரி தெரியலையே, எங்கேருந்து வர நீ? நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், பொழைப்பு தேடி வரேன். ஓஹோ, என்ன ஓஹோ? இல்லைப்பா, விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். விவரம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள்? நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சாமி, நீ புதுசாக இருக்கிறியே இந்த பக்கத்துக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். எல்லா ஊர்லேயும் ஜனங்க வந்து மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுலையே கவனத்தை செலுத்துகிறாங்கப்பா, இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்த வழியே பையை தூக்கிட்டு போயிடுறாப்புல. தாத்தா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் எதை பற்றி இன்னும் ஆணித்தரமாக சொல்ல வரேன் அப்படின்னு. ஆட்டிட்யூட், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம் பொறுப்பே கிடையாது. 90% ஆஃப் த விஷயங்கள் வெளியில் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு நாம் பொறுப்பாளி ஆக முடியாது. மீதி 10% நம்ம கையில் இருக்குது, அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நம்ம ஆட்டிட்யூட் சரியாக இருந்ததுன்னா அன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்கும். நம்ம ஆட்டிட்யூட் சரியில்லைன்னா எப்படிப்பட்ட நாளும் வீணான நாளாக தான் இருக்கும். த ரைட் ஆட்டிடியூடோடு நாம் வந்து வாழ்க்கையை பார்க்கணும் சரியான விதத்தில். அதை நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட்னு கூட சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் உங்களுடைய பார்வை, எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். குறையில்லாத, பிரச்சனைகள் இல்லாத, திடீர்னு நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம், அது நம்ம கையில் இல்லை. இத்தனை மணிக்கு கிளம்பினா இந்த ரூட்டில் டிராஃபிக் ஜாம் இருக்கும்னா இருக்கும் தான், அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கான் ஸ்டார்ட் கர்சிங் எவ்ரிபடி யூ சீ ஆன் த ரோட், அது நடக்கிற காரியமா? முடியாது. முடிஞ்சா ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, ஆஃபீஸுக்கும் சரி, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கும் சரி. சின்ன சின்ன விஷயங்களை நாமளே அவாய்ட் பண்ணிக்க கற்றுக்கலாம். பிரச்சனையில் போய் நாமளே மாட்டிக்கிட்டு தலையை கொடுத்துக்கிட்டு, சே தினமும் இந்த டிராஃபிக்கில் நீந்தி நான் வெளியே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த எரிச்சலோடு வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கோ தெரியாது. அது எப்படி எரிச்சல் இருக்கும்? இருந்தாலும் முழுங்கிக்கணும்,
நான் வெளியிலேருந்து அவங்களுக்காக சம்பாரிச்சிட்டு வரேன், வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அவங்க, அது எப்படி எரிச்சல் வரும் அப்படின்னா, வீட்டில் அவங்க சும்மா இல்லை, வேலைக்காரி வந்திருக்க மாட்டா, வந்தாலும் வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டா, இல்லை திடீர்னு மட்டம் போட்டிருப்பா, அந்த வேலைக்காரியை நம்பி இவங்க பெரிய வேலை ஒன்று வச்சுருந்துருக்கலாம், அதை நடக்காமல் போயிருக்கலாம், கேஸ் தீந்து போயிருக்கோம், கேஸ்காரன் வரேன் வரேன்னு சொல்லியிருப்பான் வந்திருக்க மாட்டான், பிளம்பர் வரேன் வரேன்னு சொல்லியிருப்பான் வந்திருக்க மாட்டான், எலக்ட்ரீஷியன் வந்து வேலை செய்கிறேன்றப்பான் வந்திருக்க மாட்டான், அந்த கடுப்பில் அவங்க இருப்பாங்க. இல்லை வெளியில் போன இடத்துல ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், இல்லை காய்கறிக்காரன் இவங்களை ஏமாத்திருக்கலாம், அடடா நாம ஏமாந்துட்டோமேன்னு இவங்க நொந்து போய் உட்கார்ந்துருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அவங்களுக்கும். ஸ்கூலில் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கோம், இல்லை கூட படித்த பையன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த பையன் வந்து அதை அடிச்சிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். என்னோட பிரச்சனை தான் பெருசு அப்படிங்கிற ஆட்டிடியூடும் உங்களுக்கு வேண்டாம். உங்க பிரச்சனைகளை வெளியிலிருந்து நீங்க வீட்டுக்கு கொண்டு வராம இருங்க. வீட்டில் இருக்கிறவங்க பாவம், வெளியில தெருவில் நாலு இடத்துக்கு போயிட்டு வர மனுஷன், நமக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வர மனுஷன், அவர்கிட்ட ஏன் இதெல்லாம் போட்டு அவரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடை வச்சுக்கோங்க. டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க, பெருசாக ஒன்றும் சொல்லலை, நாம் தப்பு பண்ணோம் அதனால டீச்சர் நம்மளை திட்டினாங்க, இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு சண்டை போட்டான், நாளைக்கு அவன்கிட்ட நாமளே சமாதானமாக பேசிக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களும் உங்களை நீங்களே ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆட்டிடியூடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றவங்களோட மனோநிலையும் புரிஞ்சு நடந்துக்கிற ஆட்டிடியூடை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஆட்டிடியூடை கரெக்டாக வச்சுருக்கிறவங்கள எந்த பிரச்சனையும் யாரும் எதுவும் செய்யவே முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க அணுகிற முறையே வித்தியாசமாக இருக்கும். அவங்க அதை விட முக்கியம், எதுக்குமே கலங்க மாட்டாங்க, சந்தோஷம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த காரணத்தை கொண்டும். அதனால் அவங்கள மாதிரி ஆளுங்கக்கிட்ட நாம் நட்பு வச்சுக்கணும், பழக்கம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டோன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். சில பேரை பார்த்தா அப்படியே நமக்கு மனசு வந்து புலங்காகிதம் ஆகிடும், சில பேர் அவங்கள பார்த்தாலும் வயிறு குபு 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 குபுன்னு எரியும். என்னத்துக்கு எரியுது? இவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுது. Attitude matters end of the day. You have the right attitude, the day is beautiful. You don't have the right attitude, you will have a bad day every day. மீண்டும் உங்களை வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.